இந்த சம்பவம் நேரடியாக விஷயத்துக்கு போயிடுறேன், நேரம் குறைவாக இருக்கிறதுனால. இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த அரியலூர் லாவண்யா அவர்களுடைய இந்த சம்பவம் வந்து நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக, இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் என்றாலும் கூட இதை ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கிறது. அவரது அது ஒரு தியாகம் தான் சொல்லணும். அதாவது ஒரு ஒரு தர்மத்திற்காக நான் உயிரை விடுகிறேன்றது ஒரு மிகப்பெரிய தியாகம். அதை அந்த சகோதரி செய்திருக்கிறார். அப்படி பார்க்கையில் அந்த விழிப்புணர்வு எதை நோக்கி போக வேண்டும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த, இந்திய அளவில் இந்த பிரச்சனை இருக்குது, முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இந்த பிரச்சனை இருக்குது, இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை பதிவு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்களும் அந்த மதத்தை சார்ந்தவர்களே. என்ன, இந்த பிரச்சனை ஒரு மதத்திற்கு எதிரான பிரச்சனை என்று கொண்டு செல்கிறார்கள். இது ஒரு மதத்திற்கு எதிரான பிரச்சனையே கிடையாது. பாரத ஜனதா இதை ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனையாகவும் கையில் எடுக்கவில்லை. இது ஒரு விஷயம் சார்ந்தது. அதாவது இந்த மதமாற்றம் என்பது ஒரு ப்ராஜெக்டாக, இதை திட்டமிட்டு ஒரு பொருளாதார செயல்பாடாக இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஒரு தொழிலாகவே இதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு அதோடு நிக்கல. இந்த நிறுவனங்கள், அதாவது இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள், அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள், இதர அமைப்புகள், இதில் இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகள், இது குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு ரெண்டு வழக்கு கிடையாது, ஆயிரக்கணக்கான வழக்குகள் நாடு முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நூற்றுக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கு. குழந்தைகள் அதிகப்படியாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 38-40% இந்த நூற்றுக்கணக்கான வழக்குகளில் குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாக பாலியல் குற்றங்கள், குற்றச்செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகளில் இது நடந்திருக்கு, இதுல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு, குற்றப்பத்திரிகை வரைக்கும், அதாவது சார்ஜ்ஷீட் வரைக்கும் போயும் கூட நடவடிக்கை எடுக்காம இருக்கு அப்படின்றத யாரு பதிவு பண்றாங்க? திரும்பவும் சொல்றேன், அந்த கிறிஸ்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்களே, பாதிக்கப்பட்டவர்களே சென்று இது குறித்து பிரதமர் வரையில் கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் வரையில் கொண்டு சென்ற இருக்குல்ல, இந்த கிறிஸ்துவர்களில் ஒரு பிரிவான கத்தோலிக்க, அவங்களுடைய தலைமையகம் என்று கருதப்படுகின்ற வட்டிகன் வரைக்கும் கொண்டு போறாங்க, இத்தாலி வரைக்கும் கொண்டு போறாங்க. அங்கேயும் இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, இதையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நியாயம் வழங்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்ற கேள்வியையும் இந்த சம்பவத்தில் இருந்து அதிக கவனத்துடன் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு ஆளும் தரப்புக்கு திராணியோ வக்கோ துப்போ கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிகபட்சமா இங்க ஈசிஆர்ல சைக்கிள் ஓட்டிட்டு போகாதா தெரியும் இங்க இருக்க முதலமைச்சருக்கு. அதுக்கு மேல வேற எதுவும் செயல்பாட்டுல ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கையாளாகாத அரசாங்கம், இந்த கையாளாகாத அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஒரு வழி நீதிமன்றத்தை வைத்துத்தான் செய்ய முடியும். அதனால் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், சட்டப்பூர்வமாக அணுகுகிறோம். அது சட்டப்பூர்வமாக அணுகுவதற்கு ஒரு தலைவருக்கு கன்விக்ஷன் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு ஒரு பிடிப்பு இருக்கணும், இது செய்யணும், தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற அந்த துணிச்சல் வரணும். அந்த துணிச்சல் கொண்ட தலைவராக இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர், பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் விளங்குகிறார். அதுதான் இவங்க பிரச்சனையே. அதனால தான் இவங்க வந்து அவரை வந்து ஒரு சிம்ம சொப்பனமா இவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த மீடியாவும் பார்த்தீங்கன்னாக்கா கையில எடுத்துக்கிட்டு இவரை ஏதோ சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவங்களே அவங்க கேவலப்படுத்திக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. இந்த உண்மையே இப்போ இல்லை, நான் தேர்தல் காலத்திலே பதிவு பண்ணேன். அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தொகுதியை எடுத்து போவோம். அரவக்குறிச்சி தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டோம். நாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட ஒரு சில பகுதிகளில் அந்த மக்கள் வாக்கு பதிவு செய்யறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம், ஆனால் வந்து இங்கே ஏரியாவில் இருக்க பாதிரியார் வந்து சொல்லிட்டாரு, இயேசுநாதர் கனவுல வந்து சொன்னாராம், வாக்கு செலுத்தாதீங்கன்னு சொன்னாராம் அப்படின்ட்டு. என்னுடைய கேள்வி வந்து இயேசுநாதர் அவருடைய கனவுல வந்தாரா இல்லையான்றது குறித்து அல்ல, அதாவது நம்பிக்கை. ஆனால் ஒரு தேர்தல் அரசியலில் எப்படி மதத்தை நுழைக்கிறார்கள் என்பதை நீ பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேவாலயத்திலும்
வெளியே சென்று வெட்கம் இல்லாமல் ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாரையும் சொல்றேன், வெட்கம் இல்லாமல் அங்கே சென்று நின்று வாக்கு சேகரிக்கின்ற கேவலமும் அரங்கேறுகிறது. இதையே ஒரு கோவிலுக்குள்ள போய் பண்ணா ஒத்துப்பாங்களா இவங்க? மதுரையில் ஆயிரங்கால் மண்டபத்தில் மைனாட்சி அம்மன் கோவிலில் உட்கார வச்சு நான் அரசியல் கூட்டம் நடத்தினா நீங்க எடுத்துப்பாங்களா? அப்ப இவங்க ஜப கூட்டங்கள் என்கிற பெயர்ல இவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் பேசுவது அப்படின்றத ஏற்க முடியுமா? இதை அவர்கள் செய்கிறார்கள். இதை சொல்வதனால் ஒரு மதத்தை குறியிட்டு சொல்லவில்லை, ஆனால் ஒரு குழு மனப்பான்மையுடன் இவர்கள் செயல்படுவது. அதுக்கப்புறம் இதையெல்லாம் நம்ம கேள்விக்கு பொருளாக வைத்தோம் என்றால் நம்மை பார்த்து நீங்கள் மத கலவரத்தை உண்டாக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? யார் மதத்தை என்று புகுத்துவது அரசியலில் எடுப்போம்? உங்க வரலாறு 1960 எடுப்போம். யார் மதத்தை புகுத்தியது அரசியலில் என்று எடுப்போம். நீங்கள் தான் புகுத்தினீர்கள், நீங்கள் எங்களை கை காட்டுகிறீர்கள். முக்கியமா தமிழ்நாட்டில் இன்னொன்று சொல்லுவாங்க, இங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, இங்கே மத பிரிவினைகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வரலாறு தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க. இதை நான் திருப்பி பதிவு பண்றேன். மீனாட்சிபுரத்தில் ஆரம்பித்தது முதல் பாரத தேசத்தின் முதல் அரசியல் ரீதியான ரத யாத்திரையாக அது கொண்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம். அதை அரசியல் ரீதியாக கூட சொல்ல முடியாது, ஒரு சமூக விழிப்புணர்வாக 1980 ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து வந்ததுதான் அயோத்திக்கான ரத யாத்திரை. அப்புறம் வந்ததெல்லாம் வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். மீனாட்சிபுரத்தில் நடந்த அதே புரட்சி இன்றைக்கு அரியலூர் லாவண்யா அந்த துயர சம்பவத்திலிருந்து திரும்பவும் ஆரம்பிக்க போகிறது என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வீரராக இங்கே திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதனால் மீண்டும் சொல்றேன், இந்த ஒரு சம்பவம் குறித்து மட்டும் இந்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை நாம ஏற்பாடு பண்ணல, அல்லது இந்த சம்பவம் குறித்து மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கூடாது. இது பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் ரீதியாக இதை எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறார்கள் எதிர்த்தரப்பினர் அப்படின்றதையும் கவனித்து கூர்ந்து கவனிக்கணும். மூணாவது என்னன்னா, இந்த பொருளாதார ரீதியாக மக்களை தூண்டுவது, அவர்களை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்துவது நிர்பந்திப்பது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருக்கு. இது நாடு முழுக்க இருக்கு, பல்வேறு மாநிலங்கள்ல இதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்க அதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணும், அதற்கான முதுகெலும்பு கொண்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் வராதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்படணும், அது விழிப்புணர்வு அடிப்படையில் ஏற்படணும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை மனதில் வைத்து இந்த தர்மத்திற்காக கட்சி அரசியல்லாம் கூட விட்டுருங்க, அதையெல்லாம் கடந்து இந்துக்களாக ஒன்று திரண்டு திரு அண்ணாமலைக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதையே என்னுடைய கோரிக்கையாகவும் வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.